வங்கதேசத்தில் ஒருமொத்தமாக நடந்த மாணவர் போராட்டங்களில் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பிரதமர் ஷேக் ஹசீனா நேற்று தன் பதவியை ராஜினாமா செய்தார். நாட்டை விட்டு வெளியேறினார். அங்கு ஆட்சியை ராணுவம் கையில் எடுத்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் அவாமி லீக் கட்சி பிரமுகர்களுக்கு சொந்தமான இடங்களை சூறையாடி வருகின்றனர். இல்லத்தில் புகுந்தவர்கள் அங்கிருந்த பொருட்களை எடுத்து சென்றனர். இந்நிலையில் ஜெசோ நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். அதில் 24 பேர் தீயில் கருக்கி உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஹோட்டல் அவாமி லீக் கட்சி எம்பியான ஷாகின் என்பவருக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்துள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விரைவில் மாற்றம் என்று கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது. தற்போது வரை இதுகுறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகாத நிலையில் தமிழக பாஜக பிரமுகரான நாராயணன் திருப்பதி எக்ஸ் பக்கத்தில் அண்ணாமலை மாற்றம் என வெளியாகும் தகவல்களுக்கு பதிலளித்துள்ளார். அண்ணாமலை மாற்றப்படுவாரா? அப்படியானால் யார் தலைவர்? அவரா இவரா என்று கடந்த 2 நாட்களாக சமூக ஊடகங்களிலும் தொலைக்காட்சி ஊடகங்களிலும் பொழுதை போக்கிக் கொண்டிருக்கின்றனர் பாஜக அல்லாத மற்ற கட்சியினர். அண்ணாமலையை சுற்றியே இவர்களின் சிந்தனை இருப்பது தெளிவாகிறது. உண்மையில் இது குறித்து சிந்திக்க வேண்டியது பாஜகவினர்தானே அன்றி மற்ற கட்சியினர் அல்ல. தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி குறித்து எந்த அளவிற்கு மிரண்டு போயுள்ளனர் என்பதையே உணர்த்துகிறது. குறிப்பாக அண்ணாமலை அவர்களை கண்டு இப்படி பயந்து போயுள்ளார்களே என்று என்ன தோன்றுகிறது. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகளைப் போல குடும்ப கட்சியோ அல்லது ஒரு நபர் சார்ந்த கட்சியோ அல்ல பாஜக. திறமைக்கும் திறன் மிகுந்தவர்களுக்கும் பஞ்சமே இல்லாத கட்சி பாஜக. பொழுது போகவில்லை என்றால் சொந்த கட்சி கோஷ்டி பூசலை தீர்க்க முயற்சி செய்யட்டும். அதை விடுத்து பாஜக விவகாரங்களில் தலையிட்டு ஊக்கறுக்கப்பட்டு ஏன் நிற்க வேண்டும்? யார் தலைவராக இருக்க வேண்டும்? ஏன் மாற்றம் வேண்டும்? எப்போது மாற்ற வேண்டும்? எங்கு மாற்ற வேண்டும்? எப்படி மாற்ற வேண்டும்? மாற்ற வேண்டுமா இல்லையா என்பதையெல்லாம் பாஜக தலைமை முடிவு செய்யும். அதுவரை இந்த ரீல் சுத்திர வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மக்கள் நல விவகாரங்களில் கவனம் செலுத்த வேண்டும் சில ஊடகங்கள் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தங்கர் பச்சான், எங்காவது தமிழ்நாட்டில் விவசாயம் செய்து கோடீஸ்வரன் ஆகியவர்களை பார்த்திருக்கிறீர்களா? விவசாயிகள் வாழ்நாள் முழுவதும் காலநிலை மாற்றம் மற்றும் கடனுடன் போராடி வருகிறார்கள். ஏற்கனவே அரசு கொடுக்கும் சாராயத்தை குடித்து லட்சக்கணக்கான மக்கள் இறக்கிறார்கள். பாமாயிலை எப்போது இறக்குமதி செய்கிறீர்கள்? ஏன் இறக்குமதி செய்கிறீர்கள்? வெளிநாட்டிலிருந்து வாங்குவதால் அதில் கிடைக்கும் கமிஷன் கிடைக்க வேண்டி பாமாயிலை இறக்குமதி செய்கிறீர்கள். முதலமைச்சர் வீட்டிலும் வேளாண் துறை அமைச்சர் வீட்டிலும் பாமாயில் மூலம் சமைக்கிறார்களா? பக்கத்து மாநிலமான கேரளாவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். அங்கு விளைகிற தேங்காயை வைத்து என்னென்ன செய்கிறார்கள்? இதையடுத்து பேசிய இயக்குனர் கௌதமன், ஆட்சி செய்யும் திமுக மற்றும் முன்னாள் ஆட்சியாளர்கள் அதிமுக ஆகியோர் சாராயம் விற்பதில்தான் குறிக்கோளாக இருக்கிறார்கள். கல் இறக்கி விற்பனை செய்தால் அவர்களுக்கு அந்த தொழில் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என எண்ணுகிறார்கள். வங்கதேசம் கலவரம் போல ஒரு நாள் விவசாயிகளுக்காக இந்த இளைய தலைமுறை தமிழகத்தில் உள்ள அனைத்து சமாதிகளையும் அடித்து உடைக்கும், அப்போது தெரியவரும் என பேசினார். ஒலிம்பிக்கில் தடகளத்தில் ஏற்றி எறிதல் போட்டிக்கான தகுதிச் சுற்று நடைபெற்றது. இந்தியா சார்பில் தங்கமகன் நீரஜ் சோப்ரா, கிஷார் ஜெனானா உட்பட இருவருடன் சேர்ந்து மொத்தம் 32 பேர் களமிறங்கினர். நீரஜ் சோப்ரா முதல் வாய்ப்பிலேயே 89.34 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து ஃபைனலுக்கு முன்னேறினார். நாளை இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவை வரும் திங்கட்கிழமைக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிடும் போது செந்தில் பாலாஜிக்கு குற்றம் புரிந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன. இதன் மூலம் அவருக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த முறைகேட்டிற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அவர் கூறுகிறார். எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கின்றன, எப்போது உருவாக்கின்றன என்பன உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து போக்குவரத்து துறையின் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சலில் செய்யப்பட்ட ஆதாரம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து விசாரணையை நீதிபதிகள் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். பெண் காவலர்கள் குறித்து அவதூறு செய்தியை ஒளிபரப்பிய புகாரில் சவுக்குசங்கரின் பேட்டியை ஒளிபரப்பு செய்த யூடியூபர் ஃபெலிக்ஸ் மே மாதம் 10 இரவு டெல்லியில் திருச்சி தனிப்படை போலீசார் கைது செய்தனர். திருச்சி கூடுதல் மகிளா நீதிமன்றத்தில் அவருக்கு கடந்த மே 22 ஜாமீன் வழங்கப்பட்டது. அதே சமயம் கோவை நீதிமன்றத்தில் இவரது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு அப்பீல் செய்திருந்தார் ஃபெலிக்ஸ். அவரது அப்பீல் மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கோவை டவுன்ஹால் காவல் நிலையத்தில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கியது. கோவை, திருச்சி ஆகிய வழக்குகளில் ஜாமீன் கிடைத்ததை அடுத்து திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஜாமீனில் விடுதலையானார். சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யக்கோரி அவரது தாய் தாக்கல் செய்த வழக்கை தேதி குறிப்பிடாமல் தீர்ப்புக்காக சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சவுக்கு சங்கரின் கருத்து கண்டனத்திற்குரியது. இதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்து வழக்கு விசாரணை நடத்தி அவருக்கு தண்டனை பெற்றுத்தரலாம். அதை விடுத்து குண்டர் தடுப்பு சட்டத்தை ஏன் பயன்படுத்தினீர்கள்? திரைப்படங்களில் காவல்துறையினர், வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் குறித்து விமர்சனம் செய்யப்படுகிறது. அப்படி என்றால் அனைவரும் மீதும் இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்படுமா? ஆங்கிலேயர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்ட குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தை தற்போதும் பயன்படுத்தினால் அது நம்மை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திற்கு கொண்டு செல்லும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்துவிட்ட நிலையில் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.